இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாக்கணும். ஓகே, இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? சேம் டச். நாங்களும் பொங்குவோம்ல. புதுசா இல்ல பழசு? நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நீ புதுசு தானே? ஆமா. இது வந்து கண்ணாடி வியாபாரமோ காய்கறி வியாபாரமோ கச்சை வியாபாரமோ கறிக்கடை வியாபாரமோ கிடையாது தம்பி. இது ஒரு அருமையான வியாபாரம். இதுல முக்கியமான தபால்கள், தஸ்தாவேஜுகள், தகவல்கள், கோப்புகள், குறும் தட்டுகள், இப்படி எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வரும். இதையெல்லாம் கண்ணை இமை காக்கிறது போல காத்து கொண்டு சேர்க்க இடத்துல கண்ணு கருத்துமா கொண்டு சேர்த்து கையோட ஒரு கையெழுத்தி வாங்கிட்டு வந்துடணும். நானும் சிம்னி விளக்க பொருத்தி வச்சு கண்ட மேடைக்கு புளிக்க தள்ளுறேன். ஒரு பைய சிக்க மாட்டேங்கிறா. உங்ககிட்ட மட்டும் எப்படி தேடி வந்து மாட்டாங்க? சும்மா ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது மெசேஜ் தானா? எப்பவும் போல எங்க வேலையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். கோர்ட் கேஸ்னு போவேங்கிறீங்க. பெரிய பிரில்லியண்டா இருக்கு. ஒரு பெரிய வீடு கட்டுறோம், ஒரு கார் வாங்கணும், ஃபிரிட்ஜ் வாங்கணும், கலர்ல டிவி வாங்கணும், சேப்புல ஒண்ணு, பச்சையில ஒண்ணு, வீடு ஃபுல்லா ஏசி பண்ணணும். Many months later. Thousand years later. டேய் என்ன நீ டேய் பண்றா? ஒண்ணு நடக்காதடா. ஆமா, ஏன் பாக்குறீங்க? டேய் நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஊர் அடி நகராது. இன்னைக்கு உண்மையிலே ஹவுஸ்ஃபுல். நான் போறேன் அந்த இனாம் இனாம்